ஹலோ ஹலோ, டேய் நாளைக்கு சண்டே தானடா, ரைட் போலாம்டா. எங்கேயாச்சும் புல்லட் வச்சிருக்கல, நீயும் எங்கேயாச்சும் போவா? இல்ல இல்ல இல்ல, புல்லட் நான் சர்வீஸ் விட்டேன்டா. நாளைக்கு இல்லையா போ? கிடையாது. சரி சரி, எங்கேயாச்சும் ரைடு போலாம்டா நாளைக்கு. நாளைக்கா? எங்க சொல்ல தெரியும், எவனும் வரமாட்டான், நான் மட்டும் போறேன் நாளைக்கு தனியா. தெரியாத இடத்துக்கு தனியாக ஆரம்பித்த இந்த ரைட் யாருனே தெரியாத நல்ல பைக்கிங் பிரதர்ஸோட சேர்ந்து முடிஞ்சுது. 150 கிலோமீட்டர் தனியாக தான் வந்தேன், ஹோண்டா ஷைனில் தான். வழி கூட தெரியாது, மேப் பார்த்து தான் வந்தேன். நான் சொன்ன மாதிரி யாருனே தெரியாத பைக்கர்ஸ் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி ட்ரக் பண்ணது. அண்டு தனியாக தான் வந்தேன். தனியாக வந்து என்ன பண்ணேன், எனக்கு என்ன ஆச்சு, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே வந்து எனக்கு சொல்லுங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம காலையில் 5 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா மணி கரெக்டாக 5 ஆகுது. இங்கேருந்து நாங்கள் வந்து நான் மட்டும் தான் போகிறேன். இட்ஸ் சோலோ ரைட். எங்கே போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சனகிரிஸ் போகிறேன். பெரிய பயமாக இருக்குல்ல? எஸ் அங்கே தான் போகிறேன். எங்கிட்ட ரைடிங் ஜாக்கெட்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஏதோ ஹூடி மாதிரி ஒன்று இருக்குது, அதை எடுத்துகிட்டு போட்டு போயிட்டேன். ஸோ இருக்கிறத வச்சு போக வேண்டியதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மணி 5. இந்த பைக் தான், இதுதான் நம்ம பைக்கு. இதில் தாங்க இதையும் வரப்போற எல்லா ரைடுமே இருக்க போகுது. அடுத்த 3 வருஷத்துக்கு இந்த பைக் தான் நம்ம பைக்கு, ஓகேங்களா? ஸோ எங்கள் ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா மணிப்பாக்கம். மணிப்பாக்கத்துலேருந்து வேலூர் வரையும் போகிறேன். 123 கிலோமீட்ரு, 2 மணி நேரம் 45 நிமிஷம் காமிக்குது. ஓகே, நம்ம கண்டிப்பாக ஒரு 3 நேரத்துக்கு மேலே தான் எடுத்துப்போம். காய்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6:10. வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 1 hour 10 minutes ஆச்சு. இன்னொரு 90 கிலோமீட்டர் இருக்குது. நான் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். பிகாஸ் வண்டியில் வந்து டிஸ்கும் கிடையாது, ஃப்ரண்ட்டும் ட்ரம் தான், பேக்கும் ட்ரம் தான். ரொம்ப இருட்டாக வேறு இருந்துச்சு. ஸோ அதனால் நான் எதுக்கு தேவையில்லாமல் ஸ்பீடாக போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக வந்துட்டு இருந்தேன். இன்னும் வந்து 2 மணி நேரம் காமிக்குது, 8 மணிக்குள்ள போய் சேர்ந்துரும் சொல்லிட்டு. கரசங்கல் மணிமங்கலம், இது வந்து கரசங்கல் மணிமங்கலம் ரோடு அப்படின்னு ஏதோ போட்டிருக்கு மேப்பில். ஸோ அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கேன். ஃபுல்லாக ஃபேக்ட்ரிங்க, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. இங்கே நிற்கவே முடியல என்னால். நான் இங்கே தெரியாமல் நின்று கேமரா மாற்றினேன்னா ரொம்ப ஸ்மெல் அடிக்குது. NH48ங்க, நேஷனல் ஹைவே 48, அதில் தான் போயிட்டு போகிறேன். லெஃப்ட்டு தான் அந்த ரோடு வந்துடும். ஓகே, இப்போ தான் நான் ப்ராப்பராக ஹைவேக்குள்ளே என்டர் ஆகிறேன். ஓகேங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா சூப்பர், வேற லெவல். நீங்கள் தான் என்னோடய வியூவர்ஸ். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நான் வந்து அடுத்தடுத்து நம்ம வண்டியில் போகிற ரைடு எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க முடியும். எப்சைட்டில் ஒரு ரைடர் போகிறாரு, பின்னாடியே டாமினரில் ஒரு ரைடர் போகிறாரு, அடுத்து யார், எக்ஸ்பிரஸ் ரைடர். இங்கே பார்த்தியா ஆரஞ்சு V2 டாமினரு, அடுத்து MT, அடுத்து FZ25 அவர் ரைடரில் போல, அடுத்து ஹிமாலயனு ஓடு, அடுத்து வாங்கப்பா, அவ்வளோதானா? அவ்வளோதான். யோ, நம்மள ஒரு ரைடர் தான். யோ, என்ன ஜாக்கெட் தான் இல்லை, ஜாக்கெட்லாம் என்ன, அதை ஹூடி போட்டிருக்குல்ல, நான் க்ளோஸ் போட்டிருக்க, ரைடர் தான்ப்பா நீயும். ஓ, என்ன இப்போ பைக்கு தான் கம்மியான சிசி. சரி பார்த்துப்போம். ஓகே கைஸ், நான் அடுத்த ஏதாச்சும் காமிக்கிற மாதிரி விஷயம் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன். கைஸ், டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6:45 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர், 20-25 கிலோமீட்டராக வெறும் ஒரு ஹைவே, ப்ராப்பரான ஒரு ஹைவே. ஸோ ரொம்ப போர் அடிச்சுது. ஸ்பீடாகவும் போவோம், ஸ்பீடாகவும் போக முடியலையா? ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு டாப் ஸ்பீட் செக் பண்ணி பார்த்தேன், 95 போச்சு.
ஏதாவது ஒரு கொஞ்சம் நல்ல வண்டி இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஸ்பீடாக போய் அப்படி ஜாலியாக இருக்கலாம். ஸ்பீடாகவும் போக முடியல, காண்டா இருக்கு. சோலோவாக ரைடு போகிறேன். அங்கே வந்து ஒரு பெல் ராக் ஒன்று இருக்குங்க, அந்த பாறையில் நம்ம வந்து கல் தடிச்சு வச்சுக்கோங்களேன், பெல் மாதிரி சவுண்ட், பெல் அடிக்கிற மாதிரி சவுண்ட் வருமா அந்த, பட் அந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி 100% தத்ரூபமாக அது பெல் மாதிரியே சவுண்ட் வருமா, இல்லைனா எப்படி ஓரளவுக்கு தான் பெல் மாதிரி சவுண்ட் வருமான்னு தெரியல. அந்த ராக்குக்கு போகிறோம், ராக் மேலே கல் எடுத்து அடிக்கிறோம், அடித்து அந்த பெல் மாதிரி சவுண்ட் வருதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஓ ஓ, அப்படியே நேராக வந்துட்டேன். ஆக்சுவலாக ஒரு லெஃப்ட் எடுக்கணும், நம்ம அப்படியே நேராக வந்துட்டேன் நான். எஸ் எஸ் திஸ் லெஃப்ட், இந்த லெஃப்ட் இப்படி உள்ளாக்க போனால், ஐயோ இப்படி போனால் கான்ஜனகிரி ஹில்ஸ் வருமோ. நைஸ், இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே இன்னும் ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம கிராமத்துக்குள்ளே தான் போகணும் போல். ரோடு ரொம்ப குறுகலாக இருக்கா, ரொம்ப நேரவாக இருக்குது, அதனால் ரோட்டை விட்டு வேற எங்கேயாச்சும் ஜஸ்ட்டு பார்த்தா கூட நான் ரோட்லேருந்து வெளில ஊந்துடும் போலயே. என் கண்ணு ரோட்டே பார்க்க மாட்டேங்குதுங்க, பூரா லெஃப்ட் ரைட்டு தான் பார்க்குதுங்க. அது வேற எனக்கு லைட்டாக பயமாக இருக்கு. ஓகே, நான் அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் நான் உங்களை வேற ஆங்கிலேருந்து பார்க்குறேன். ஜஸ்ட் இன் 3, 2, 1. ஓகே, உங்களை நான் நியூ ஆங்கிளை பார்க்குறேன்னு சொன்ன மாதிரி பார்த்துட்டேன். போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 கிலோமீட்டர் நம்மளை வந்து கிராமத்துக்குள்ளே கூட்டு போயிடுச்சு கூகுளு. ரொம்ப சூப்பரான வேலை பண்ணியிருக்கு. ஹைவேல போயிருந்தா ரொம்ப போச்சுருந்துருக்கோம். கொஞ்சம் சோலோ ரைடும் வந்து ரொம்ப ஜாலியாக தாங்க இருக்குது. டிஸ்டர்பன்ஸ், எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, எந்த வித ப்ரெஷரும் கிடையாது. நான் ரொம்ப டைம் எடுத்து, எனக்குன்ட்டு என்னோடய டைம் எடுத்து நான் பாட்டு ஜாலியாக உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கேன். இதே கூட யாராக இருந்தாச்சு என்னடா டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்க, சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடானோ. ஸோ சீக்கிரம் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாதுங்க, நம்ம டைம் தாங்க நம்மளுக்கு. சூப்பரா இருக்குல்ல. நம்மளோட மொத ஃபியூல் ஸ்டாப் இது ஒர்க். 500 ஆயிடுச்சுண்ணா. எப்பா கேஷ் இல்லை அப்படிங்கறது எவ்வளோ பெரிய ஒரு இது, ஒண்ணுமே பண்ணல. அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. கார்டு எடுத்துட்டு வா, அதை மிஷின் எடுத்துட்டு வா, அதை போட்டு பெட்ரோல் போட்டு, நீ தானே பெட்ரோல் போட்ட, நீ தான் காசு வாங்கணும், நான் ஏன் வாங்கணும். என்னப்பா ஒரு கோஒர்க்கர்ஸ், உங்களுக்குள்ள ஒரு இது இல்லையே, ஒரு கனெக்ஷன் இல்லையே. ஓகே, நான் அப்படியே டைரெக்டாக அங்கே போய்ட்டு கண்டி பண்ணுறேன். இங்கே பாருங்களேன், இப்படி மேலே போக சொல்லுது, அப்படியே மேப்பு பாருங்கள், இங்கே எங்கிட்ட இப்படி போயிட்டு இப்படி போக சொல்லுது. சரி போய் பார்ப்போமே என்ன இருக்கு. இல்லை இல்லை, அவ்வளோதே, இங்கெங்கடா வண்டி ஓட்டுற. வேற மாதிரி இங்க வண்டி 10 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க், அதே மாதிரி வண்டியோட வெயிட்டும் கம்மி.
இங்கே வண்டி ரோடே இல்லையா, அங்கே வண்டி விட சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வந்துட்டேன் இல்லையா. ஆக்சுவலாக இங்கே ஒரு டோக்கன் சிஸ்டம் வச்சு கரெக்டாக அந்த செக் போஸ்ட்டில் வச்சு போனோம். நான் என்ன இப்படி வந்துட்டேன். ஆமாம் செதறா, இப்போ எப்போ எப்படி ப்ரோ வந்தீங்க இங்கே, வழி இருக்கு, நீங்கள் எப்படி வந்தீங்க ப்ரோ? அதெல்லாம் அசால்ட்டு ப்ரோ, நாங்கள்லாம் அப்போவே ஆஃப் ரோடிங், ஜாவாலே ஆஃப் ரோடிங் பண்ணுவோம். நீங்கள் பாருங்க, ஒவ்வொரு டேர்னிங்கும் நிறுத்தணும்னு தோணுதுங்க எனக்கு. இங்க ஒரு கேங்கே வந்துருக்கு, எல்லாம் பைக்கர்ஸ் கேங்கு. இப்போ R15 RC CBR வந்துருக்காங்க. நம்ம மட்டும்தான் கெத்தா ஹோண்டா சைன்ல போறோம். இதுக்கும் மேல நிறைய இருக்கு. என்ன தராது, நம்ம வண்டியை வந்து இங்க விட்டாச்சு. நான் சொல்ல பார்த்தீங்களா, ஒரு கேங் வந்துச்சு, அது வந்து பைக்கர் கேங்கு. பூரா ரைடிங் ஜாக்கெட் போட்டு ஃபுல்லாக மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கர் கேங்கோட நம்ம வண்டி அங்கே விட்டாச்சு. அவங்க தெரியுதா ஹோண்டா சைன், அதான் நம்ம வண்டி. இங்கே கோயிலெலாம் கூட இருக்குது போல். இங்கே வந்து உங்களுக்கு மணிப்பாறை, இதை சொன்னேன் பார்த்தீங்களா, மணிப்பாறை செல்லும் வழின்னு போட்டிருக்கு. அப்படியே நேராக போவோம், அந்த மணிப்பாறையை போய் ஒரு அடி அடிச்சுட்டு வரோம். என்ன பண்ணுறேன், நாலு ஒரு 20-30 பேர் இருக்காங்க. அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன், ரெண்டு கேங்கும் சேர்ந்து போயிருக்கு, ரெண்டும் வேறு வேறு கேங்கு, ஆனால் சேர்ந்து அப்படியே போயிருக்கு. நான் மட்டும் இப்போ அப்படியே தனியாக வந்துட்டுருக்கேன், யாருமே இல்லை. மாஸ்க் ஊற்றுருவோமா. எல்லாருக்கும் எடுத்தாச்சா? ஓகே. கிட்டத்தட்ட 60 ஏக்கருக்கும் மேலே இருக்கிற இந்த மலைகளுக்கு நடுவில் 1008 லிங்க சிலைகள் இருக்காம். அது எல்லாமே 1000 வருஷத்துக்கு முன்னாடி எரிமலை வெடிப்பினால் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆச்சரியப்படுற மாதிரி இங்கே இருக்கிற ஒரு பாறையை மட்டும் கல்லை வச்சு அடித்தோம் அப்படின்னா அதில் இருந்து மணி அடிக்கிற சத்தம் கேட்குது. அந்த காலத்திலலாம் இதை வந்து மருத்துவத்துக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. உடம்பு சரியில்லாதவங்களை இந்த பாறைக்கு மேலே படுக்க வச்சு அந்த சத்தத்தை அவங்க எழுப்புவாங்க. அப்படி எழுப்பும் போது அவங்களோட உடம்பு சரியாயிடும் அப்படின்ட்டு நம்பப்படுது. இங்கே இருக்கிற கோயில் பூசரிக்கிட்ட கேட்கும்போது இன்னுமே நைட் ஆனால் சித்தர்கள் இங்கே வந்துட்டு போவாங்கன்ட்டு சொல்கிறாரு. இவ்வளோ ஒரு ஆச்சரியமான அற்புதமான விஷயங்கள் நிறைஞ்ச இந்த காஞ்சனகிரி அவ்வளோ மக்களுக்கு தெரியறதில்ல, அண்ட் அதுதான் எங்களுக்கும் தேவை. மலையோட டாப்பில் நிற்கும்போது செம்மையாக காத்துச்சுது, நிற்கவே முடியல. தனியாக வந்ததுனால போர் அடிக்குமோன்னு நினச்சேன், ஆனால் லொக்கேஷன் வேறு மாதிரி இருந்துச்சு. அப்படியே அங்கே வந்து யாருனே தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பேசிட்டு பழகிட்டு நல்லா ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் நினச்சி பாருங்கள், தனியாக ஒரு 150 கிலோமீட்டர் வந்து யாருனே தெரியாத ஒரு 10 பேரோட ட்ரக்கிங் வேறு லெவலில். வண்டி
மேலே ஏறுறது கூட கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருந்துச்சு, ஆனால் கீழே இறங்கும் போது தான் லைட்டாக கஷ்டமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க, நல்லா சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது சோலோவாக வந்ததுனால. முடிஞ்சால் நீங்களும் சோலோவாக ரைட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் அதோடய அருமை புரியும். அதுக்குன்னு எப்போவுமே நீங்கள் சோலோவாக போகாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அந்த ரைடர் குரூப் கூட நல்லா பேசிவிட்டு அப்படியே அவங்களுடைய சென்னை வரையுமே ஒரு குரூப் ரைடில் தான் வந்தேன். ஒரே ரைடில் சோலோ ரைடும் குரூப் ரைடும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாய் பாய். இப்போ ஸ்டாண்டு போகலாம். சரிங்க, இதேமாரி ஒரு நல்ல ரிலாக்ஸிங்கான சூப்பரான இன்னொரு டிராவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் தீபக் அட் தீபக் மோட்டோவ்ளாக்ஸ்.